வாங்க வாங்க வணக்கம் ஜெயிச்சிட்டீங்களா ஜெயிக்காம என்னையா அதுக்கு தானே ஆத்மநாதன் அட்வொகேட்டா வச்சேன் அது கரெக்ட் ஆமா எதிர்க்கட்சி வக்கீல் யாரு நீலகண்ட சாஸ்திரி தான் பாவம் சிரிக்காதீங்கயா நினைச்சாலே வயிறு எரியுது இன்னியோட ஆத்மநாதன் கிட்ட 49 கேஸ் 49 கேஸ் போட்டுருக்கங்களே இந்த உருகசையும் கஷ்டப்படாம தோத்துட்டு வந்திருக்க சார் புண்ணா கொண்டாடி வான்கோழி மாதிரி இப்படியே தினமும் ஒவ்வொருத்தரா ஆத்மநாதன் கிட்ட தோத்துண்டே வர வேண்டியது இதை மத்தவெல்லாம் பார்த்து சிரிக்க வேண்டியது ஒரு நாளைக்காவது அந்த ஆத்மநாதனை ஜெயிக்கணுங்கிற எண்ணம் உங்கள ஒருத்தருக்குமே கிடையாது கவலைப்படாது என்ன இதை பாத்தீரா இந்த ஸ்வீட்டை ஏன் வாங்கிருக்கேன் தெரியுங்களா ஆத்மநாதன் ஜட்ஜ் ஆஃப் ராட்வே நானே எல்லாருக்கும் அவருக்கு ஒண்ணு கொடுத்து வைக்கிறது ஹலோ அப்புறம் என்ன விசேஷம் உங்க சம்சாரம் கர்ப்பமா இல்ல இல்ல நான் தான் கர்ப்பம் ஒண்ணு இல்ல நீங்க ஜட்ஜாக போற அளவையோ சந்தோஷம் வேற ஒண்ணும் இல்ல ஆமா நீங்க எப்ப டியூட்டியில ஜனனாக போறேன் ஓ அத சொல்றீங்களா நீங்க கேள்விப்பட்டதனும் உண்மை ஆனா நான் சம்மதிக்கல வேண்டான்னு டிக்ளைன் பண்ணிட்டேன் பதவிக்கு வந்துட்டா கேசுகளை வாதாடுற சுவாரஸ்யமும் சுதந்திரமும் இருக்காது பாருங்க குப்பு 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 காதல் காதல் ஒவ்வொரு உள்ளத்தையும் முறங்கிக் கொண்டுதான் இருக்கிறது ஆனா அதே காதல் வழியாகும் போது அதை விட பயங்கரமா பயில யாரும் கண்டிருக்க முடியாது கண்டிருக்கவே முடியாது உப்பு என்ன இதெல்லாம் நான் உன்னை வேலைக்கு தைக்கிறப்ப என்ன சொன்னேன் எதுக்காக தான் இங்க கொண்டு வந்து பிடிக்கிறேன் சார் நான் உங்களுக்கு கொடுத்த உறுதிமொழிப்படி நான் இன்னும் அப்பட்டமான பிரம்மச்சாரி தான் சார் நிஜ பெண்களை நேரா பார்க்கும்போது மனசு படக்கு படக்குன்னு அடிச்சுக்குதேன்னு சொல்லித்தான் பிரிண்டட் பெண்களோடவே என் பார்வையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு குப்பு இதை படிக்கிறப்போ மனசு மாறாது நீ எங்க ஒழுங்கா வேலை செய்ய போற ஆபீஸ்ல தான் சார் சார் நான் கண்டிப்பா செய்வேன் சார் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கிறேன்னா நாளையில இருந்து படிக்க மாட்டேன் சார் சரி சரி இதெல்லாம் வெளியில தூக்கி எரிஞ்சிட்டு நாளைக்கு போஸ்ட் ஆகியிருக்கிற கேஸ் கட்டுகளை எல்லாம் ரெடி பண்ணி வைங்க சரி சார் எஸ் ஆத்மநாதன் ஸ்பீக்கிங் நான் தான் லா காலேஜ் பிரின்சிபால் நரசிம்மன் பேசுறேன் ஒரு பிரில்லியன்ட் அண்ட் யங் லாயர் உங்ககிட்ட அனுப்பி இருக்கிறேன் நீ ஜூனியரா சேர்த்துக்க முடிஞ்சா என்ன சார் இப்படி சொல்றீங்க நீங்க அனுப்பி நான் மறுக்க முடியுமா வித் கிரேட் பிளஷர் தாராளமா சேர்த்துக்கலாம் தேங்க்யூ வெரி மச் நானே கூட்டிட்டு வர்றதா தான் இருந்தேன் கொஞ்சம் வேலையா இருக்கிறதுனால நீ போமா நான் பொண்ணுல கூப்பிட்டு சொல்லிடுறேன்னு சொல்லி அந்த பொண்ணு அங்க அனுப்பி இருக்கிறேன் பொண்ணா பொண்ணேதான் நீதான் கன்ஃபார்ம் பிரம்மச்சாரியாச்சே அதனாலதான் தைரியமா ரெக்கமெண்ட் பண்ணி அங்க அனுப்பி இருக்கிறேன் நான் அப்புறமா பேசுறேன் சார் சார் ஹலோ ஹலோ சார் நீங்க யார பாக்கணும் நான் பாரிஸ்டர் ஆத்மநாதனை பாக்கணும் அவரு வெளியில போயிருக்கிறாரு எப்ப வருவாரு ரொம்ப லேட்டா வருவாரு நீங்க யாருன்னு சொன்னீங்க குறிச்சு லா காலேஜ் பிரின்சிபால் நரசிம்மன் லெட்டர் கொடுத்திருக்காரு நான் பாரிஸ்டர் கிட்ட ஜூனியரா சேர வந்திருக்கேன் அவர் எங்கம்மா உங்க சேர்த்துக்கு போறாரு வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுமா ஏன் சார் அவருக்கு பெண்கள்னா சும்மா சொப்பரும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு உத்தமர் கிட்ட தான் நான் ஜூனியரா இருக்கணும்னு விரும்புறேன் சார் நீங்க கூட எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் வரல இருந்துட்டீங்களே கொஞ்சம் இருக்கு சார் என்ன சார் ஒரு பொண்ணு வந்து உங்க கைய தொடரா மனசு மாறிட்டீங்களா சார் நான் மாறினாலும் பரவாயில்ல ஆஃப்டர் பர்சனல் சார்க்கு நீங்க ஃபேமஸ் கிரிமினல் லாயர் கன்ஃபார்ம்டு பேச்சுலர் பேரிஸ்டர் ஆத்மநாதன் இப்படி ஒரு கிரைம் பண்ணலாமா நீங்களா ஏன் கட்ட உத்தர போறியா பேரிஸ்டர் ஆத்மநாதன் நீங்க தானே அவர் தான் பிறன் ஆனா வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் I am very sorry, Miss Kanchana. I can't help you. என்னுடைய ஜூனியர் ஒரு லேடியா இருக்கிறது நான் விரும்புறேன் போயிடுமா போயிடும் சார் யோசனை பண்ணி பாருங்க என்னால உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் ஏற்படாது உங்க திறமை பண்பு எல்லாத்தையும் கேள்விப்பட்டுத்தான்
உங்ககிட்ட ஜூனியரா வரணும்னு கனவு கட்டிக்கிட்டு இருந்தேன். மறுத்துடாதீங்க சார். ஆமா சார், ஜூனியர் வேலைக்காக வந்தவங்க ஓவர் டைமா நர்ஸ் வேலை கூட பாத்துருக்காங்க. இருக்கட்டும், நம்ம கிட்ட இருக்காங்களே மூணு ஆம்பளை ஜூனியருங்க. என்னத்துக்கு சார் தண்டா? சாயங்காலம் ஆறு அடிச்சா போதும், நேரம் லேடி சாஸ்திரியே சுத்திட்டு இருக்கானுங்க. டெய்லி பாக்குறோம் அவங்களை சார். பெண்கள் தான் சார் பொறுப்பின் சிறப்பிடம்னு நான் படிக்கிற பெண்கள் புத்தகத்துல போட்டிருக்கான். நீ எவ்வளவு போட்டிருக்கான் தெரியுமா? ஒண்ணு கூட படிக்கிறது இல்ல. நீங்க குப்பு. ஐ வில் கெட் அவுட். மிஸ் காஞ்சனா, யூ ப்ளீஸ் போன்னு சொல்லிடாதீங்க சார். அந்த ஏமாற்றத்தை என்னால தாங்க முடியாது. ஆல் ரைட், குப்பு கட்டிகளை எடுத்துட்டு வந்து கூட உங்க படி, மற்றது நாளைக்கு பார்த்து. தேங்க் யூ.
நோ வேக்கன்சி வேணும்னா சொல்லு, எனக்கு ஜூனியர் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன், என்ன சம்பளம் எதிர்பார்க்கிறேன். ஜூனியர், ஓஹோ, இது விவகாரம் முடிச்ச கேஸ், விவகாரத்தா? புருஷ மண்டாட்டி கூட என்ன மாத்தறாரு, கவுன் போடுற வயசு கூட முடியல, அதுக்குள்ள என்ன கல்யாணம் உனக்கு? மை காட், என்ன பார்த்த கல்யாணம் உனக்கு மாதிரியா தெரியுது? எனக்கு தெரியல, நிச்சயமா உனக்கு தெரியுமா, உனக்கு கல்யாணம் ஆகலன்னு. ஓஹோ, இது சௌகரியமான கேஸ், காதல் கேஸ், நான் ஹேண்டில் பண்ண வேண்டியது. ரைட் ரைட், டக்கு டக்குன்னு சொல்லுமா, ஊரு பேரு குலம் கோத்திரம் எல்லாத்தையும் சொல்லு. அவ பேரு பேபி, அவங்க அப்புறம் ஊட்டி எஸ்டேட் ஓனர் சோமசுந்தரம். யார் யா நீ பேரை கேட்ட ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு வர்ற? இங்க பாரியா. சார் நீங்களா? இது உங்க டாக்டரா? ஆமா, பின்ன என்ன இரவல ஆகிட்டு வருவேன். நம்பவே முடியலீங்க, அவ்வளவு அழகா இருக்குது. பால்யத்துல பிறந்தது. இத சொல்லத்தான் வந்தீங்களா? இந்த டாக்ஸிக்கு ஒரு 3.5 ரூபாய் பணம் கொடுக்கணும், சில்லறை இல்ல, அதுக்காக சில்லறைக்கு அனுப்பிச்சேன். எத்தனைக்கு சில்லறை இல்ல? 100 ரூபாய். 100 ரூபாய்க்கா? டாக்ஸி தர்றேங்க. வாங்க, 3.5 ரூபாய்ங்களா? இந்தாங்க 3 ரூபாய், இந்தாங்க 100 ரூபாய். அதுக்கு வேணாம், எல்லாத்தையும் அதே கேட்டுட்டு இருந்தா எப்படி? என்ன கொஞ்சம் கேக்குறது? நீங்க எப்ப போறீங்க? என்ன திடீர்னு வந்துட்டீங்க? தண்டி கொடுத்திருந்தா குப்ப ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருப்பேன். சார், இவர் டாக்டரோட வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானே ஏழிரா ஸ்டேஷனுக்கு போய் மீட் பண்ணிருந்திருப்பேன். ட்ரெயினே லேட்டா தானே வந்ததுப்பா. அடடே, ட்ரெயின்லயா வந்தீங்க? இந்த நடந்தா வருவா. அதுல கேஸ் நடக்கும்போது அடிக்கடி தந்திய கொடுத்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால அதுக்கு பரிகாரம் தேடுறதுக்கு தான் இப்ப வந்திருக்கேன். பீச்சோட இந்தாங்க, இதுல வைங்க. இதுல வச்சா என்ன செக்? நீங்க அந்த கேஸ ஜெயிச்சு கொடுக்கலன்னா எனக்கு பெரிய கேவலமே வந்துருக்கும். சார், இன்னொரு காரியம் நீங்க செய்யணும். நீங்க ஜெயிச்சு கொடுத்தீங்களே அருமையான ஊட்டி எஸ்டேட், அதுல வந்து கோட விடுமுறைக்கு தங்கி என்ன கொஞ்சம் பெருமைப்படுத்த. உங்க அழைப்புக்கு ரொம்ப நன்றி, ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்குங்களே. என்னங்க வேலை? இன்னைக்குலாம் நாளைக்கு சேர்க்க போறோம். ஆனா கோட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானங்க வருது. அதுவும் இல்லாம இவரு கேஸ் அடிக்கடியா வரப்போகுது, இதுதான் முதல் கேஸ். என்னப்ப இவ்வளவு கரெக்டா சொல்றேன்? ஆமா சார், இதுவே 2வது கேஸா இருந்திருந்தா இந்த பீஸ வசூல் பண்றதுக்கு நாங்க கேஸ் எல்லாம் போட்டு வாங்க வேண்டியதா இருந்திருக்கோம். இப்பதான் சார் தெரியுது ஏன் இன்னும் குமாஸ்தாவே இருக்காருன்னு. அப்ப நீங்க அவசியம் வரணும். ஏங்க, போலன்னா கோச் பார்க்க போட்டுருக்குதே, அவசியம் போயிடுமா? கண்டிப்பா. அப்ப நாங்கள் வர்றோம் ஊட்டிக்கா. போயிட்டு வர்றோம்ப்பா. என்னது வந்து ஒரு வேளை கூட சாப்பிடாம போறீங்க? நான் கேட்டேன் சார், வேண்டான்ட்டாங்க. அவர் ஒண்ணும் கேட்கல. இன்னைக்கு சாயங்காலம் தான் போறதா முடிவு பண்ணிருக்கோம். அப்பாடு சாயங்காலம் தெரிய. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் பஜார் வரையும் போயிட்டு வர்றோம். குப்பு, டிரைவர்கிட்ட சொல்லி இவங்களை கொண்டு போய் கார்ல டிராப் பண்ண சொல்லு. சரி வாங்கம்மா, நீங்களும் வாங்க. ஒரு ஐடியா கொடுத்தா கோச்சுக்க மாட்டீங்களே? ஊருக்கு போகும்போது கூட காஞ்சனாமையும் கூட்டி போனா என்ன? காஞ்சனாமா? ஊட்டி மாதிரி இடத்துக்கு காஞ்சனா மாதிரி ஒரு பியூட்டி கூட வரலன்னா எப்படிங்க? சார் சார், உங்க மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். குடுகுடு ஊட்டி அவங்க மனசே ஒரு கிடுகிடுப்பு உண்டாக்கும் சார். நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? மிஞ்சி மிஞ்சி ஒரு 4 நாள் ஊரை சுத்தி காமிக்க போறீங்க, 5வது நாள் அதுக்கு பின்னால நீங்க சுத்துங்க. பொசுக்குன்னு டாலி ஐ லவ் யூ ஓ எஸ் ஒய் நாட் அப்படிங்க போறாங்க. அப்புறம் என்ன காஞ்சனா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதை எங்கிட்ட விடுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆனா உங்களுக்கு 1001 வயசு, இப்பதான் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நீங்க வந்து நிக்கிறீங்க. ஏன் சார், லேட் ஆச்சு? பெட்டர் லேட் தென் நெவர். வந்ததே போதும். இப்ப கூட எங்களோட வருவீங்களானதான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க? ஊட்டிக்கு.
ஊட்டி நீங்க பார்த்தது இல்ல? இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன ஊரு, அதுவும் வெய்ய காலத்துல அந்த குடுகுடு ஊரும் ஜிலுஜிலு காத்தும். நீங்க எவ்வளவு ஹாட்டா கேஸ்களை டிஸ்கஸ் பண்ணாலும் மண்டை மாத்திரம் ரொம்ப கூலாவே இருக்கும். இந்தியாவின் நந்தவனமே ஊட்டி தானே. ஐயோ ஐயோ ஐயோ, ஊட்டினா ஊட்டி தாங்க. ஏன் சார் இவர் இன்னைக்கு ஊட்டி ஊட்டின்னு இப்படி உயிரை விடுறாரு? உயிரை விட்டாலும் ஊட்டில தான் விடணும். ஆமா, அவ்வளவு பெரிய சொர்க்க பாச்சாது. கல்யாணி, எப்படி இந்த வக்கீல் ஜோடி? பொருத்தமா இருக்குங்க. அவங்க பாக்குற பார்வையும் பழகிற மொழியும் கல்யாணி, அவங்க ரொம்ப நெருங்கிட்டாங்க. கல்யாணி என்ன காஞ்சனா, கல்யாணம் முடிஞ்சிட்டா நம்ம கடமை முடிஞ்ச மாதிரி. கரெக்ட். வந்ததும் கல்யாணம் தெரிய வைக்க சொல்ல போறாங்க. உங்க வாய் முகூர்த்தமும் பலிக்கட்டும். நீங்கள் தான் என் அழைப்ப மதிச்சு இந்த ஏழையோட வீட்டுக்கு வந்து கௌரவிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இருங்க இருங்க, நீங்க ஏழையா? பணம் நீங்களா? நீங்க பணமாங்கிற அளவுக்கு நீங்க மகாபிரபு ஏழையா? எப்படி என் பதில்? நாட் பேட். ரொம்ப சார், ஊட்டிக்கு வரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு உண்மையிலேயே நாங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எப்படி காஞ்சி? யூ ஆர் ரைட் சார். இன்னொரு விஷயங்க, என் பொண்ணு பேபி ஒரு தவறு பண்ணிட்டு. நினைச்சிருக்கேன். அவங்க ரெண்டு பேருக்கு ரூம் காமிச்ச, நமக்கு ரூம்? நமக்கா? எனக்கு மரியாதையா சொல்லிக்கிட்டேன். உனக்கா? சமையல் கட்டில தண்ணி ஊத்தி கழுவிக்கிட்டு இருக்காங்க. காஞ்ச உடனே படுத்துக்க. ஐயோ குளிருங்க. அடுப்புக்குள்ள படுத்துக்க. அடுப்புக்குள்ள? என்ன சார் அது? செய்யற வேலையெல்லாம் பெரிய மனுஷன் செய்யற வேலையா தெரியுதா? சமையல் ஏன் பண்றீங்க? சமையல் பண்றேன்னா சடக்காரன் இல்லையா? சொல்லு அவங்களை கொடுப்பான் உங்க மகளுக்கு.
நாள உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கலாமா? நீங்க கேக்குறதுக்கு நான் பெர்மிஷன் தரணுமா? தயங்காம கேளுங்க. என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? இத கேக்குறதுக்கா பெர்மிஷன் கேட்டீங்க? நீங்க ஒரு உயர்ந்த மனிதர். நிச்சயமா இதேம் இல்ல. ஓ மை காட், என் உள்ளத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? பெரிய லாயர் கேக்குற கேள்வியா இது? உயர்ந்த மனிதருக்கு உயர்ந்த வண்ணம் தானே இருக்க முடியும். அத பத்தி சொல்லல காட்சனா. என் உள்ளத்துல ஏற்பட்டு வர மாறுதல்கள் உனக்கு புரியுதா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. காஞ்சனா, I am not a poet. I am not a writer. அதனாலதான் என்னால அழகுபட எடுத்து சொல்ல முடியல. I am a lawyer. I can only place facts before you. காஞ்சனா, மன வாழ்க்கையில பற்று நான் தீவிர பிரம்மச்சாரி ஆயிட்டு. Married life was never an attraction for me. காஞ்சனா, உன்னை பார்த்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா என் மனசு மாறிக்கிட்டே வந்துடுச்சு. நான் உன்னை காதலிக்கிறேன். நீ என்ன திருமணம் பண்ணிக்கணும்? என் மௌனமா இருக்கிறேன். என் பதில் பேச மாட்டேங்கிறேன். சொல்லு சொல்லு. சார், நாடு போற்றும் சட்ட நிபுணர் நீங்க. உங்ககிட்ட கற்க வந்திருக்கிற மாணவேனா? உங்க ஆற்றலை மதிச்சு வியந்து பாராட்டுற ஆயிரம் ஆயிரம் பேர்ல நானும் ஒருத்தி. நான் உங்க ஜூனியர். நீங்க எனக்கு கணவரா வரக்கூடோங்கிற எண்ணம் எனக்கு எப்பவுமே ஏற்பட்டதில்லை. எனக்கு கொஞ்ச நாள் அவசரம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். யோசிச்சு என்ன சொட்டு சொட்டா சொட்டி என்ன சார் இது? பாவக்காய் கசப்பு, பாவக்காய் கசப்பு, தேர் இனிப்பு, இது எனக்கு தெரியாது. தெரியாது. குறுக்க பேசாத, வந்தது எழுதியா? மறந்து போவோம். நீ ஒரு அசிஸ்டன்ட், எனக்கு மட்ட கேசு. முதல்ல இந்த மருந்தை உனக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். சோமோபதி ஃபார்முலா இவனுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். என்னம்மா தனியா வாக்கிங் புறப்பட்டியா? நாங்க வேண்டாமா? ஒண்ணும் இல்லைங்க, மனசு கலவரமா இருக்கு. கலவரமா? அப்படியா? ஏண்டா கலவரத்துக்கு நம்ம அட்டவணையில் என்ன போட்டிருக்கு? உடனே போலீஸ் கூப்பிடுன்னு போட்டிருக்கு. அட பாவி, மனக்கலவரத்துக்கு சோமோபதி ஃபார்முலாவில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, நான் கொஞ்சம் தனியா போயிட்டு வரேன். தனியா தான் போவியா? வேணாமா? நாங்க இப்படி வாங்க. மனக்கலவரத்துக்கு நம்ம ஃபார்முலாவில் என்ன போட்டிருக்குன்னு ஒண்ண கேட்டா போலீஸ கூப்பிடு. நான் சொல்றேன், உறஞ்சு பல உடச்சுவோம். குதிக்கிற என்ன வக்கீல் சார், நீங்களும் தனியா வாக்கிங் போறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்க ஜூனியர் மனக்கலவரம்னு தனியா வாக்கிங் போறாங்க. என்ன காஞ்சனா, தனியா வாக்கிங் போதா? எனக்கு கலவரம் இருக்கு. அடடே, உங்களுக்கும் கலவரம் தானா? உங்ககிட்ட ஒரு மேட்டர் கன்சல்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு நீங்க கன்சல்ட் பண்ணல, நானே உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணலான்னு இருந்தேன். எதை பத்தி சார்? எல்லாம் உங்க லவ் மேட்டர் தான். அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? இது என்ன சார் பெரிய விஷயம்? ஒரு கல்யாணமாகாத பிரம்மச்சாரி சீனியர், ஒரு கல்யாணமாகாத பொம்பளை ஜூனியர், கோர்ட்ல இருக்க மாதிரி வீட்டுல இருந்துட்டு போக வேண்டியதான சட்டம். அப்படி இருக்கணும்னு தான் சார் நான் நினைக்கிறேன். இப்பதான் நினைக்கிறீங்களா? டூ லேட். நான் எப்பவோ நினைச்சுட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னு. அது எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு தான் சார் எனக்கு தெரியல. என்ன சார், என் கேஸையே ப்ரொசீட் பண்ணீங்க, இது என்ன விஷயம்? கழுத ஒரு காதல் பெட்டிஷன் ஃபைல் பண்ண வேண்டியதானே? ஃபைல் பண்ணிட்டேன் சார். அது ஃபீல் ஆயிடுச்சோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. நேத்தே என் எண்ணத்தை காஞ்சனாக்கிட்ட வெளியிட்டேன். அது பிடிக்காம தான் இன்னைக்கு தனியா வாக்கிங் போயிட்டாடோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். சார், உங்க ஜட்ஜ்மெண்ட் கம்ப்ளீட் ராங். நேத்து வரைக்கும் உங்ககிட்ட கலகலப்பா பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு உங்க எண்ணத்தை வெளியிட்ட உடனே தலை குனிஞ்சு தனியா போகுது, என்ன அர்த்தம்? என்ன சார் அர்த்தம்? என்ன அர்த்தம்னு ஏகிட்டே கேக்குறீங்களா? நல்ல சார் சார் சார், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல சார். இந்த காலத்து பசங்க காதல் மேட்டர் என்ன நாலேஜ், என்ன விஷயம் சார்? இது ஃபெயிலே இல்லை. பாஸ் கலவரம் இல்லாம நீங்க வாக்கிங் போங்க. காஞ்சனா போன பக்கம் நான் போய் உங்க சைடு ஆர்குமெண்ட்டை எடுத்து சொல்லி
கேஸ கம்ப்ளீட்டா உங்க பக்கம் திருப்பி விட்டுறேன். முயற்சி பண்ணினால் தெரியும்னு போட்டிருக்கு. இப்ப என்ன விளையாடுறமா? முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கான். முயற்சி எப்ப முடியும்? முடிச்ச உடனே முடியும். எப்ப முடிப்பான்? நானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் முடிக்கிறது முடிக்கிறதெல்லாம் கேட்டா நீ மேல பாரு என்ன இருக்குன்னு. உன்னால முடியலன்னா வேற டாக்டரை கூட்டி வரணும் போட்டிருக்கு. இல்ல என்ன விட பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கானா? நான் தான் பாப்பேன். நான் தான் பெரிய டாக்டர். பல வருஷம் அப்ப எனக்கு ஒரு பேஷண்ட் கிடைச்சிருக்கான். நான் விடுவேண்ணா. சரி, மேல நடக்க வேண்டிய காரியத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். இரு, ஆசைப்படாத. அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு. விவரமா எழுதிய கொடுத்துரு. போய் சாப்பிடுங்க. வேண்டாம், அப்புறம் நேரம் ஆயிடுச்சேன்ட்டு என் பேர்ல குறை சொல்லாதீங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. இந்த பொண்ணு காஞ்சனாதான் நீ நினைவில்லாம கடந்தப்போ உன்னை இங்க கொண்டு வர்றது காரணமா இருக்கும். அத்தோட ராத்திரி பகலா கண்ணை முடிச்சு உன் பக்கத்திலே இருந்து உன்னை காப்பாத்துச்சு. எங்களுக்காக சொல்லாட்டி போனாலும் இந்த பொண்ணுக்காகவாவது உன் கதையை சொல்லித்தான் தீரன் சொல்றேன். ஒரு கிராமத்துல ஒரு ஏழை ஆசிரியர் இருந்தார். ஆசிரியர் ஏழையெல்லாம் பின்ன பணக்காரா வருபாரு? உண்மைதான். ஏழ்மையின் சிறுமைக்கெல்லாம் ஆளன அவர் தன் மகனை பார்த்து என்ன மாதிரி நீ ஏழையா இருக்கக்கூடாதுரா, சமுதாயத்துல பெரிய பணக்கார மாதிரி படிச்சு பட்டம் பெற்று பேரு புகழ் சம்பாதிச்சு
உயர்த்த கோபுரம் மாதிரி பண்ணிக்கிட்டாரு. அந்த இளையவளும் மூத்தாள் மகன் மேல அவனை பெத்த தாய காட்டில அன்பு ஆதரவு காட்டி வளர்த்தாங்க. அவளுக்கும் ஒரு மகன் பிறந்தான். அவன் பிறந்த வேலை பொல்லாத வேலையா. எங்க அப்பா இறந்துட்டாரு. ஆனா எங்க அம்மா துயரப்பட்டாங்களே தவிர மனசு தளர்ல. வீட்டை விட்டாங்க, நகையை விட்டாங்க, கூலிக்கு வேலை செஞ்சாங்க. எப்படி எப்படி எல்லாமோ படாத பாடுபட்டு மூத்தவனை பிஏ பாஸ் பண்ண வச்சுட்டாங்க. அப்புறம் பட்டம் வாங்கிறது. வளர்த்த தாயும் தம்பியும் மறந்து பண்பு இழந்து எங்கேயோ பறந்து போயிட்டான். நூலந்த பட்டத்தை போல படுவாது. ஆனா அவன் கெட்டிக்காரன், கடல் கடத்து போய் படாத பாடுபட்டு படிச்சு பாரிஸ்டர் ஆத்மநாதனா சபைக்கு திரும்பி வந்துட்டான். அப்போ பாரிஸ்டர் ஆத்மநாதன் அண்ணனா? ஆமா சார். அப்போ நீ தம்பி அவனை வளர்த்து ஆளாக்கின அந்த தெய்வத்தின் மகன் பாரிஸ்டர் ஆத்மநாதன். அவர் உங்களை தெரிஞ்சதாக காட்டிக்கவே இல்லையே. அவருக்கு பாசம் பெருசு இல்ல, பணம் தான் பெருசு, உறவு பெருசு இல்ல, உத்தியோகம் தான் பெருசு, பண்பு பெருசு இல்ல, பதவி தான் பெருசு. அவர் கிடைக்கிறார், நீங்க மேல சொல்லுங்க. அவனுக்கு ஈடா என்னையும் படிக்க வைக்கணும். எங்க அம்மாவுக்கு கொள்ள ஆசை. அடிக்கடி சொல்லுவாங்க, நான் பெத்த பிள்ளை, ஒன்ன கூட கவனிக்காம உங்க அண்ணன் மேல பாசத்தை கொட்டி வளர்த்த. ஆனா அவன் நம்மளையெல்லாம் மறந்துட்டு போயிட்டான். அதனால என்னடா, நீ நல்லா படிச்சு இந்த சமுதாயத்துல அவனை விட பெரிய மனுஷனா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். கவலைப்படாதீங்க, நான் அண்ணனை விட நல்லவன் உயர்ந்தவன் கட்டாயம் பேரிடுவேன். அப்ப நான் காலேஜ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவேன். தவிர என்னால கல்வியில கவனம் செலுத்த முடியல. அண்ணல் காந்தியடிகள் நடத்தும் சுதந்திர போராட்டம் என் கருத்தை கவர்ந்தது. தாயகத்தின் விடுதலைக்காக போரிட்ட தேசிய வீரர்கள் முன்னணி மாணவர்களும் போராடிக்கிட்டு இருந்த நேரம் அது. அந்த சமயத்துல ஒரு நாள் என் தலைமையில் அந்நிய துணிகள் விற்கும் ஜவுளி கடைக்கு முன்னால மாணவர்கள் மறியல் நடத்தினாங்க. அப்போ ஒரு பெரிய கார்ல ஒரு அழகிய இளம் பெண் வந்து இறக்கிறார். அநேகமா அவ ஒரு கல்லூரி மாணவியா தான் இருந்துட்டார். போராட்டத்துல கலந்துகிட்டு தலைமறைவாயிட்டான். நான் இருக்கக்கூடிய இடத்தை சொல்ல சொல்லி அந்த அந்நிய அரசாங்கத்தை என் தாய் எப்படி எப்படியோ கொடுமைப்படுத்த. உண்மையிலே எனக்கு தெரியாது.
கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வீட்டிற்கு சென்றிருந்தேன். அப்போது அவர் அறைக்குள் யாரோ பேசிக் கொண்டிருக்கும் சப்தம் கேட்டது. திடீரென்று ராஜேந்திரன் பரபரப்போடு அவர் அறையிலே இருந்து வெளியே ஓடி வந்தான். அறைக்குள் சென்று பார்த்தபோது காலின் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்டேன். நானும் பட்லரும் ராஜேந்திரனை பிடிப்பதற்காக வெளியே ஓடினோம். அவன் தப்பி ஓடிவிட்டான். அப்படி என்றால் லேட் மிஸ்டர் காலின்ஸ் அவர்களை கொன்றது ராஜேந்திரன் தான் என்று நான் சொன்னால் அதை நீங்க ஒத்துக்கொள்வீர்களா? ஒத்துக்கொள்ளுகிறேன். போலீஸ் ஆபீசர் காலின்ஸை ராஜேந்திரன் திட்டமிட்டுக் கொன்றார் என்பதற்குரிய சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்டு விட்டதால் இபிகோ 302 பிரிவின் கீழ் அவருக்கு நான் ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். என்னால முடியல. அந்த ஜவுளி கடைக்கு முன்னால் சந்திச்ச அந்த பெண்ணுடைய நினைவு எதையும் அறியாம அடிக்கடி எனக்கு வந்தது. அன்று கண்ட அந்த முகத்தை இன்னும் ஒரு முறையாவது பார்க்கணுங்க ஆவல் உள்ளமெல்லாம் நிறைஞ்சு. அந்த எண்ணம் தான் நான் ஜெயில இருந்து ஓடி வரக்கா. கீழவை கிருஷ்ணாபுரம் மர்டர் கேஸ் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துவோம். ஐ அம் இன் எ மூட். ஐ அம் நாட் இன் தி மூட். வை? அவர் பக்கத்துல இருந்து கவனிக்க யாரும் இல்ல சார். நாளைக்கு பார்த்துக்கலாம்.
கண்டுபிடிச்சு அவரை கைது செய்ய ஆகணும். புரிஞ்சுதா? கருப்சாமி, அந்த ராஜேந்திரன் பையல பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் சாமி, ஒரு தகவலும் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எப்படி ரெண்டு நாள் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். ஆமா, நீங்க எந்த ராஜேந்திரனை பத்தி பேசுறீங்க? அப்போ நீ வெளியூர், உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ வேலையை பார்த்து போப்போ. நான் வெளியூர், எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ உள்ளூர் ரொம்ப தெரிஞ்சவன் போயா. ராஜேந்திரனை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரியுங்க. என்ன ராஜா கூட்டு கண்ணு குட்டியா குடுத்து வச்சவன்? இந்நேரத்துக்கு அந்த பொண்ணு இடுப்புல கைய கோத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு வாக்கிங் போயிருப்பான். எந்த இடத்துக்கு போயிருப்பான்னு குறிப்பா சொன்னீங்கன்னா எப்படி நான் அவனை புடிச்சிருவேன்? புடி பாட்டி விட மாட்டானே. ஆமா, அந்த பாட்டினத்தானே அவன் பள்ளிக்கூடம் போறதையே நிறுத்தி கெட்டு குச்சவரா போயிட்டான். சதாசர்வராம பாட்டி இடுப்புல கைய போத்துக்கிட்டு ஊர் சுத்துறதே அந்த பயலுக்கு வேலை. நீங்க எத்தனை வயசு ராஜேந்திர பத்தி சொல்றீங்க? நான் சொல்றது 4 வயசு ராஜேந்திர, உனக்கு எத்தனை வயசு வேணும்? சுத்த லூசையன். ராஜேந்திரன் போஸ்ட் தபால் எடுத்து போறாரு. அது அப்புறம் நீயா வேலையில போயா? இன்னொரு போஸ்ட்மேனா? என்ன சார் உளறீங்க? இந்த ஏரியாவுக்கு நான் தான் ஒரே போஸ்ட்மேனு. நீ ஒட்டுமே போஸ்ட்மேனா? அப்போ கொஞ்ச நேரத்துக்கு மேல வந்தா ஒரு நிரபராதியை தணிக்கிற போஸ்டும் ஒரு போஸ்டா, நல்லவங்களை தணிக்கிற ஒரு சட்டமும் சட்டமா? நிரபராதின்னு ராஜேந்திர சொல்றது வச்சுதான் நீங்க சொல்றீங்க. குற்றவாளி வாக்கு மூலம் சட்டத்துக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் தயவு தாட்சண்யம் பந்தம் பாசம் எதுவுமே கிடையாது. கடவுளை வந்தாலும் அவனை காப்பாற்ற முடியாது. கூடிய சீக்கிரம் போலீஸ் அவனை பிடிச்சுக்கிட்டு போகத்தான் போகுது. உங்களுக்கு இருக்கிற ஆதரத்து பார்த்தா நீங்களே போலீஸ் வரவழைச்சு அவரை பிடிச்சு கொடுத்துருவீங்க போல இருக்கு. அப்கோர்ஸ், எப்பவோ செஞ்சிருக்கோம். டு பி ஃப்ராங்க் வித் யூ, உங்க உணர்ச்சிகளை உடனடியா புண்படுத்த கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இவ்வளவு காலம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். பொறுமைக்கும் எல்லாம் உண்டு.
நான் தொந்தர வந்தேன். லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டேன் சார். என்னது எங்க போயிருப்பா? வா பாக்கலாம். நீ பெரிய பிள்ளாடிதான். போய் இளமை வேகத்தை ஏகத்தையாப்பா காட்டணும். இந்த பொண்ணு கூட எப்படி பழகி போய் வருதுன்னு பாரு. அன்பு ஆசை பாசம் எல்லாம் அவசியம் தான். அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப கடவப்பட்டிருக்கேன். இருந்தா எது முடியும் எது முடியாது யாரும் யோசிச்சு பார்க்க வேண்டாமா. காஞ்சனா காஞ்சனா சோமுதா, எங்க அண்ணன் சொன்ன மாதிரி சட்டத்தின் பிடியிலிருந்து அந்த கடவுளே வந்தாலும் என்னை காப்பாத்த முடியாது. நான் போறேன். இல்ல மறுபடியும் பேசிக்கிட்டே போறியே, இப்ப என்ன நேர ஜெயிலுக்கே போயிட போறியா? ஜெயில் இன்னொரு முறை என்னால ஜெயில போய் உயிர் வாழ முடியாது. அதையும் கொஞ்ச நாள் கூட பழகினதுக்கு அப்புறம் ஜெயில் வாசம் நினைச்சு பார்க்கறதுனால முடியாது. அதனாலதான் வீட்டுக்குள்ள இருந்து ஆபத்துல வெளியே ஓடி வந்துட்டீங்களா? எனக்கு ஆபத்து தான். ஆனா ஆனா கேனெல்லாம் வேணாம். இந்த ஊர் ஊட்டி இன்னைக்கோ நாளைக்கோ அடமழை ஆரம்பமா போகுது. அப்புறம் வெளியில நீர் யார கூட உயிரோட நடமாட முடியாது. சொல்லி நான் உயிர் வாழ விரும்பினாத்தானே எனக்கு அந்த கவலை. அப்படி அவசியம் நிம்மதி உயிர விடுவீங்களா? பேசவும் இஷ்டம் போல உயிரை விடுங்க. நாங்கெல்லாம் தூரத்துல இருந்து கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பாக்குறோம். அவரு சொல்லி தப்பு அவர் நம்மளை புரிஞ்சுட்டு இருக்கிறது அவ்வளவுதான். அதுக்கு இல்ல காஞ்சனா, நான் எங்க போனாலும் போலீஸ் என்ன விட போறது இல்லை. நான் உங்களோட இருக்கும் போது என்ன கைது செய்த அந்த அவாரமும் ஆபத்தும் உங்களுக்கு தானே. இங்க எனக்கு செய்த உதவிக்கு நான் இப்படியா நன்றி காட்டுறது? வர வரான்னு எனக்கு பேச தெரியாது. உனக்கு எங்க வேலை நன்றி இருந்தா உசரவிடுங்கிற பேச்சை இப்போ நிறுத்திக்க. பேசாம என் வீட்டுல வந்து இரு. போலீஸ்காரங்க உன்னை பிடிக்க வந்தாங்க, பதில் பேசாம ஜெயிலுக்கு போ. வீட்டுக்கு வர்றதுக்கு நான் இருக்கேன். நீங்க நிரபராதின்னு எங்களுக்கு தெரியும். உண்மைக்கு எப்போதுமே வெற்றி உண்டு. அதனால எப்படியும் மறுபடி வழக்காடி வாதாடி உங்களை எங்களால காப்பாத்த முடியும் நம்புங்க. ஜோ முடியாத விஷயத்த பத்தி பேசுறீங்களே, முன்னெல்லாம் எனக்கு விதி மேல நம்பிக்கை கிடையாது. ஆனா எப்ப நான் அந்த ஆத்மாவை உங்க பங்களாவில சந்திச்சனோ அப்பதான் விதியினுடைய பலத்தை என்னால உணர முடிச்சு. விதி ஆத்மநாத அவங்க அப்பன் எல்லாமே சேர்ந்து அந்தமானுக்கே அனுப்பிச்சாலும் சரி கவலைப்பட. ஹைகோர்ட் ஜட்ஜு கவர்னர் வைஸ்ராய் லண்டன்ல இருக்க இந்தியா மந்திரிகிட்டே போய் நீ நிரபராதி நிரூபிச்சு கூட்டிட்டு வருது. அப்பா கூச்சு வாங்க. ஏன் மறிக்கிற நீ சொல்ல? இன்னும் என்ன யோசனை? சும்மா மனசு போட்டு குழப்பிக்காரீங்க. பேசாம வாங்க. வாங்க. எத்தனை காலமானாலும் சரி குற்றவாளியை கண்டுபிடிச்சு கோர்ட்டு நின்று வாங்குற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாம கண்டுபிடிக்கிற வரைக்கும் போலீஸ் ஓ இஷ்டப்படி விட்டு வச்சிருப்பாங்கன்னு நீ எதிர்பார்க்கல. இங்க வா தங்க. அங்க பாரு. யாரோ ரோட போறவங்க. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய். அப்படியா? உப்பு இந்த தர பரவாயில்ல. இனிமே என்ன கூப்பிடுறதா? மிஸ்டர் குப்பு சாமி கூப்பிடணும். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டேன். என்ன விஷயம்? வாட் இஸ் தி மேட்டர்? அது கிடக்கட்டும். அங்க இருக்கிறது யாருன்னு பாரு. இப்படித்தான் விட்டு வச்சு கண்காணிப்பான். இது நான் ஜெயில் அனுபவத்தில் தெரிஞ்சிட்ட பாடம். நல்லா பாத்தீங்களா? அவனே தான் அது. பாருங்க
நீங்க போட்டோல மார்க் பண்ணி கொடுத்த அதே நாள் இப்ப எங்க இருக்கிறா? சோமசுந்தரம் இல்ல. வெரி குட். அவன் உடனே தீர்த்து கட்டிடுங்க. அவன் போலீஸ்ல மாட்டிக்கிறதுக்குள்ள ஒன் மினிட். முடிவு கட்டிட்டேன். சட்டப்படிப்பிலையும் வக்கீல் தொழிலையும் கவனத்தை செலுத்தி
இதை முகத்தை மறக்கிறதுக்கு எவ்வளவாவும் முயற்சி செஞ்சு. முன்னால உள்ள அமைதி நிலைக்காது. கொஞ்ச நாள திடீர்னு திடீர்னு போன் பண்ணி அடிச்சு அடிச்சு கட்டாய் போகுது. ஊட்டில கொடி கட்டி பறக்கிற ஏன் பங்களா இருக்கு? நடு ராத்திரியில ஒருத்தன் கொலை செய்ய வந்தான்னா என்னால நம்பவே முடியலையே. ஆமா, உனக்கு யாராவது விரோதி இருக்காங்களா? இந்த உலகத்துல எனக்கு விரோதின்னு யாருமே கிடையாது. இவங்க அண்ணனை தவிர நிச்சயமா அவர் செஞ்சிருக்க மாட்டார். இதுலதான் ஏதோ மர்மம் இருக்கு. இப்ப உங்களை கொல்ல வந்தவனுக்கும் நீங்க தண்டிக்கப்பட்ட கேஸ் நிஜமா கொலை செஞ்சவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி? நீங்க ஜெயில இருந்த வரைக்கும் உண்மை கொலையாளி பயம் இல்லாம இருந்திருப்பான். நீங்க தப்பி வந்ததும் பயப்படுறான். உங்க மூலமா உண்மை வெளிப்பட்டுடுமோன்னு அதனாலதான் உங்களை கொல்லணும்னு முயற்சிக்கிறான். காஞ்சனா, நீ வக்கீல் தான், நான் ஒத்துக்கிறேன். நீ சந்தேகப்படுறது ரொம்ப ரொம்ப கரெக்ட் காஞ்சனா. நீ சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கு ஒரு புது தெம்பை ஏற்பட்டுடுச்சு. இங்க கொலை செய்ய வந்தவங்கள நிச்சயம் வரமாட்டேன். அதுக்கு என்ன வழி? என்ன வழி? சக்கரையை தேடி எறும்பு வர்ற மாதிரி பழையபடி இந்த பசங்க பரத்தான் போறாங்க. அவங்களை ஜாக்கிரதையா இருந்து புரிச்சுக்கணும். கரெக்ட் சார், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் இனி வாழ போறோம், நிச்சயம் அவங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். குட் மார்னிங் பேபி. ஓ, அது சரி, விருந்தாளியா வந்தா உடனே போயிடணும். அதிக நாள் செஞ்சிட்ட பாரு, முந்தி எல்லாம் காத்து கொடாந்து வாழ்ந்து கொடுப்பீங்க, பின்ன வந்து வந்து வாங்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. எடுத்துக்கலாம். அது சரி பேபி,
ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது தெரியுமா? என்ன விஷயம்? அதானே, நீயும் உங்க அப்பா சரியான தூங்க மூஞ்சியாச்சு. உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதாடா. அப்படி என்ன பெரிய விஷயம் நடந்ததா? சரி, மெட்ராஸ் தான் மோசம். தீபாவளிக்கு 2 மாசத்துக்கு முன்னாலேயே பட்டாசு வெடிப்பாங்கன்னு பார்த்தா ஊட்டி இன்னும் மோசமா இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாலே வெடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஏ ராத்திரி சரியா 12 மணி இருக்கு, எவனோ ஒரு பயம் திடீர்னு பட்டார்னு ஒரு வெடி. அதுக்கப்புறம் துயர்ந்து ராத்திரி பூரா பட்டார் 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 தூங்க விடலையே. அப்போ ராத்திரி பூரா எல்லா விடுச்சத்தையும் கேட்டுக்கிட்டு தூங்காம இருந்தியா? நான் என்ன முட்டாளா? ஃபேமஸ் கிரிமினல் லாயர் ஆத்மநாதனுடைய பர்சனல் கிளார்க்கு, சும்மா இருப்பா? முதல் வெடி சத்தம் கேட்ட உடனே பாத்தியா, பஞ்சு எடுத்து காதல் அடைச்சிக்கிட்டேன், போர்வை எடுத்து இழுத்து போத்தி பட்டுட்டேன். அவ்வளவுதான். காலம்பர வரைக்கும் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒண்ணுமே தெரியாது. சரி சரி, உனக்கு எதுவுமே தெரியாம இருக்கிறது நல்லதுதான். ஆமா, உங்க அப்பா வழக்கமா எத்தனை மணிக்கு வாக்கிங் போறாரு? காஃபி சாப்பிட்டே ஏதாவது வேலை இருந்தா போய் பார். இன்னும் வர வர மரியாதை குறைஞ்சிட்டே இருக்குது. மதிச்சு பேசுறேன்ல, பதில் சொன்னான்னா ஏன் பேசாம இருக்க? பஞ்ச அடிச்சுக்கலாம் ராத்திரி அடைச்ச மாதிரி. அதான் ஒண்ணு கேட்க போல் இருக்கு. ஏதாவது சொன்னியா? வர்ற சுத்த கையால ரெண்டு பேர் கழிவுகளை சுத்தா மூட்டையை சுமந்து அவன் பிணைங்க வந்து சேரணும். இல்ல, உங்க ரெண்டு பேரையும் நான் பணமாக்கிடுவேன். ஜாகிரதை. அந்த பையன் ஏற்கனவே போலீஸுக்கு பயந்துகிட்டு சாகாம செத்துட்டு இருக்கான். அதுக்கு இடையில இவர் ஏன் வனக்குள்ள சொல்றாரு? நமக்கு அதுக்கட அந்த பிரச்சனை, கொல்லுன்னு கொல்ல வேண்டியதா? சரி சரி, வா. இப்ப ராஜா மாதிரி இருக்கு. எந்த போலீஸுக்காரனும் சந்தேகப்பட மாட்டான். அப்படி சந்தேகப்பட்டாலும் என் மருமகன்னு சொல்லிவிடும். ஆமாடா, காஞ்சனா என் 10 மக, ராஜா என் 10 மருமக. அப்ப பேபி செகண்ட். அப்ப நானும் செகண்டு. இலே அன்பதற்கு இரு கை படைத்தான், உன்னை அணைப்பதற்கு கால் படைத்தான், நெருங்கி வண்ண கலை படைத்தான், நீ ரசிப்பதற்கு கண் படைத்தான்னை காண்பதற்கு, இரு கை படைத்தான் உன்னை அணைப்பதற்கு, கால் படைத்தான் நெருங்கி நடப்பதற்கு, வண்ண கலை படைத்தான் நீ ரசிப்பதற்கு. இங்கு ஒருவருக்குள் தென்றலிலே பருவம் துடிப்பதற்கு, தென்றலிலே பருவம் துடிப்பதற்கு நம்மை சேர்த்து வைத்தான் உலகை மறப்பான். கண் படைத்தான் உன்னை காண்பதற்கு, இரு கை படைத்தான் உன்னை அழைப்பதற்கு, கால் படைத்தான் நெருங்கி நடப்பதற்கு, வனக்கலை படைத்தான் நீ ரசிப்பதற்கு. நாணுமைத்தான் பெண்மை நடிப்பதற்கு, அந்த நாடகத்தில் பாடம் படிப்பதற்கு, நாணுமைத்தான் பெண்மை நடிப்பதற்கு, அந்த நாடகத்தில் பாடம் படிப்பதற்கு. மானவைதான் வாழ்வை மதிப்பதற்கு, மானவைதான் வாழ்வை மதிப்பதற்கு, நெஞ்சை மறைத்து வைத்தான் தினமும் கொதிப்பதற்கு, கண் படைத்தான் உன்னை காண்பதற்கு, இரு கை படைத்தான் உன்னை அணைப்பதற்கு,
கலை படைத்தான் நான் ரசிப்பதற்கு. நதியை தடுப்பதற்கு தேக்கி வைத்தான் நதியை தடுப்பதற்கு மடை திறந்து வைத்தான் கரையை உடைப்பதற்கு கண் படைத்தான் உன்னை காண்பதற்கு இரு கை படைத்தான் உன்னை அழைப்பதற்கு கால் படைத்தான் நெருங்கி நடப்பதற்கு அதன் முகத்தை தான் பார்க்கிறேன். அந்த முகம் தெரியுதா? இல்ல காஞ்சனா, ரத்தம் சிந்தியபடி நான் போலீஸ் லாரியை தூக்கி செல்லப்பட்ட போது கரையின் படியேறிய பாவை நின்று திரும்பி என்னை கன நேரம் பார்த்தாளே, அந்த முகம் இன்னும் பன்மடங்கு ஒளியுடன் தெரிகிறது. ஐயோ, என்னுடைய அரக்கத்தனத்தை குத்தி காட்டி கொல்லாம கொள்றீங்க. மறப்பதா? அந்த சம்பவம் தானே எனக்கு உன்னை தந்தது. அது எப்படி மறக்க முடியும்? மறக்காவிட்டால் என் கண்ணீரை துடைத்துக் கொண்டே இருங்கள். கண்ணீராயுடு நிலவிலிருந்து தேன் சுட்டுவது போல பார்ப்பதற்கே ஒரு தனிச்சுவடு. நீ அழும்பொரும் உன் அழகு ஒரு அலாதி காஞ்சனா. சரி, அப்படி சரி போங்க. அழுகையும் சிரிப்பும் அணைப்பும் அதன் பலனும் போல. வேண்டிய உன் உயிர் இல்ல, அவன் உயிர். விலகி போ. ஊட்டிக்கு கூட்டிட்டு வந்தேங்கிறதையே மறந்துட்டேன். அலங்காரமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு
ஒரு குறை கைது பின்னால் சுத்திட்டு இருக்கிறேன். சிச்சி, இது சுத்த கேவலம். இந்த நபிச்சா என்ன ஆகும்னு சட்டம் படிச்ச உனக்கு நான் சொல்ல வேண்டியது. நானும் சுருக்கமா சொல்றேன், ராஜாவுக்காக ஜெயிலுக்கு போற வாய்ப்பு கிடைச்சா அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். காஞ்சனா, ரோகிகளுடைய சகவாசத்தினால கிடைக்கிற சுகவாசத்தை விட நல்லவர்களுடைய நட்பினால கிடைக்கக்கூடிய சிறைவாசம் எவ்வளவோ உயர்ந்தது இல்லையா? ஐ அம் வெரி சாரி காஞ்சனா. அதற்கிட்டும் நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி நான் உன்ட்டு சொன்னேன், இதுவரைக்கும் நீ ஏன் எந்த வித பதிலுமே சொல்லல? பதில் அத நான் சொல்லித்தான் தெரியணுமா? நீங்க ஒரு பெரிய வண்டர், தன்னலை பேய் பிடித்து மனப்பால் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு சுயநல புலி. உங்க வேஷத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க உங்க தாய்க்கும் தம்பிக்கும் ஏன் குடும்பத்துக்குமே துரோகம் செஞ்சிருக்கீங்க, இத மறுக்க முடியுமா? ராஜா உங்க தம்பி தானே, அதையே நீங்க இதுவரைக்கும் வெளியே காட்டிக்கல. ராஜேந்திர கொலைச்சிட்டு போனது மட்டும் இல்லாம அங்கிருந்து தப்பி ஓடி வந்த கைதி, அவனை ஏன் தம்பின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு என்ன பெருமை இருக்கு? அவர் கொலை செய்யல, உங்க துரோக செயலும் வாத திறமையும் தான் அவரை கொலையாளி ஆக்கி. உங்களை கல்யாணம் செஞ்சுட்டு பல நாள் வாழறத விட குற்றமே செய்யாம சிறைவாசம் அனுபவிச்ச அந்த கைதி, அந்த கைதிய ஒரு நாள் காதலிச்சு மறுநாள் இறக்க கூட நான் தயாரா இருக்கேன். நில்லு காஞ்சனா, சொல்றத கேளு. நீங்க சொல்றது நான் கேட்கறது, இனிமே என்ன? இதயம் பொல்லாதது கண்ணெதிரே பெண்ணழகை கண்ட பின்னே இளமை வேகம் கொள்ளாமல் இல்லாதது பொல்லாதது. ஒரு புதுமையான கேஷ், நம்ம பக்கத்து வகையில வேலை பார்க்கிற பையன், அவன் எனக்கு ஃப்ரெண்டு, அவங்க அப்பாவுக்கு ரெண்டு பக்கம் இவன் தான் இணையவன். இந்த மூத்த பையன் என்ன பண்ணிவிட்டான், அவங்க அப்ப சொத்து அத்தனை அடிச்சுக்கிட்டு இவன் அம்போன விட்டுட்டான். இந்த பையன் நடந்து உட்கார்ந்துருக்கான் ஓன்னு எங்கிட்ட ஆளுதான். நான் சொன்னேன் கவலைப்படாத, எங்க பாத்த வச்சு இந்த கேஸ போடுவான். இந்த பாஸ் இருக்காரு சப்போர்ட் துரோகம்னு அவர் தான் டீப்பார்னு சொல்லியிருக்கேன் சார். இந்த கேஸ் நம்ம நடத்துங்க. என்ன யாரு என் வீட்டை என்னைய கட்ட விட்டுறா? நீ வேற பரபரன்னு பிடிச்சி எழுதிட்டு வர, என்ன யாரும் தெரியாது போல இருக்கு. எங்கிட்ட ஏன் சொல்றேன், அங்க சொல்லியா? அங்க எங்க ஏன் விடுறது? அவன் டேபிளே அந்த குத்து குத்துறா. அந்த குத்து நம்ம மேல விழுந்தா என்ன ஆகுறது? சொல்லாமே போ போற, இப்ப வா, இன்னொரு நாளைக்கு வா. நீ ஒரு முடிவு போறோம். உட்கார்ந்துருக்கலாம்.
அவங்கிட்டதான் அவங்க. பதில் மனு போடுவேன் என்னை அழைத்ததாக எந்த நெஞ்சை கெடுத்ததாக வழக்கொன்று தொடுப்பேன் வாதத்தில் அடிப்பேன் வம்புக்கிறதாக எதிர் வழக்காடுவேன் பதில் மனு போடுவேன் என்னை அழைத்ததாக எந்த நெஞ்சை கெடுத்ததாக சம்மதம் இன்றி அது நடக்காதே என சட்டத்தை நான் அங்கு எடுத்துரைப்பேன் உன் சம்மதம் இன்றி அது நடக்காதே என சட்டத்தை நான் அங்கு எடுத்துரைப்பேன் கலக்கின்ற இருவருக்கா வழக்கொன்று தொடுப்பேன் வானத்தில் அடிப்பேன் வம்பு கிழுத்ததாக எதிர் வழக்காடுவேன் பதில் மனு போடுவேன் என்னை அழைத்ததாக எந்த நெஞ்சை கெடுத்ததாக அடைக்கின்ற சூகம் தன்னை ரசித்ததென்ன அந்த ரசனையில் மெல்ல மெல்ல சிரித்ததென்ன என்ன அடைக்கின்ற சூகம் தன்னை ரசித்ததென்ன அந்த ரசனையில் மெல்ல மெல்ல சிரித்ததென்ன இருக்கின்ற கனிகளில் கொடுத்ததென்ன அது சிவந்ததென்ன படம் விழுந்ததென்ன இருக்கின்ற கனிகளில் கொடுத்ததென்ன அது சிவந்ததென்ன நடக்கட்டும் என்று கண்ணை மறைத்ததென்ன நடக்கட்டும் என்று கண்ணை மறைத்ததென்ன இன்று நான் செய்த குற்றம் என்று உரைத்ததென்ன வழக்கொன்று தோடு நம்ம கையில மாட்ட மாட்டேங்கிறான் என்னையா பண்றது தேடு பண்றான் அதுதானே சம்பளம் மணி எடுத்து என்ன யானி
அதுக்காக எடுக்காம இருக்காமா டிஎஸ்பி ஆயிருந்தா ரெண்டு ஒருத்தர் கட்டாயிடுவோம். ஹலோ ஊட்டி டவுன் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் லீவு எஸ்ஐபிசி அவுட்டார் ஸ்டேஷன் ஹெட் கான்ஸ்டேபிள் 405 ஸ்பீக்கிங். ஒரு முக்கியமான தகவல், கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயில தப்பி ஓடுன கொலை கைதி ராஜேந்திரன் நான் பார்த்தேன். சொல்லுங்க சார். சார் இன்னும் ரெண்டு நாள்ல நாங்க அவனை லொகேட் பண்ணலன்னா இந்த ஸ்டேஷன்ல இருந்தே நாங்க லொகேட் பண்ண வேண்டிய நிலையில இருக்கோம். சார் சொல்லுங்க, எங்க சார் பாத்தீங்க, எப்படி சார் பாத்தீங்க? குருமாக்கி பின்புறம் அவன் காதலியோட கொஞ்சம் குறவிட்டு இருக்கான். இருக்க வேண்டியதானே, உடனே போனா அவனை கைது செய்யலாம். சார் சந்தோஷம் சார். சார் நாங்க போயிட்டு வந்து உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இப்போ பாப்புறோம் சார். ஆமா சார், நீங்க யாரு என்னன்னு சொல்லி உங்க அட்ரஸ் என்ன? சார் 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 சொன்னா ஆயிருச்சு. என்ன சார் திடீர் இந்த பக்கமா? அம்மா வாக்கிங் போறான்னு வந்தேன். என்ன சார் வாக்கிங் வந்தேன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க? எதிர்ப்பு சார், இந்த பக்கமா அவன் கால ஜோடிய பாத்தீங்களா? ஜெயா சோமசரி சமயத்துல நம்ம இங்க அனுப்பிச்சு வைக்கல, எவ்வளவு ஆபத்தா போயிருக்கும். எதிர்காலத்தை நினைச்சு பார்த்தா இங்க என்னாலும் வாழ்க்கை அழிஞ்சு போயிடுமோன்னு அச்சப்படுறேன். அந்த அச்சத்துக்கு அவசியமே இல்லை. இத பாருங்க, நான் உடனே போய் சோமசரை பார்த்து நம்ம விரோதிகளை கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். நீ போகும்போது என் உயிர் உன் கூடியே புறப்படுற மாதிரி ஒரு பிரமை. என் உயிரையே உங்களுக்கு தான் வச்சுட்டு தானே போறேன். வாங்க நான் புறப்படுறேன். கதவை பூட்டிக்கிட்டு ஜாகிரதையா இருக்க. அந்த பொண்ணு போகுது, சீக்கிரம் வாடா, கம் ஆன் குயிக். நீ உடனே என்ன விடுத்து டபுள்ஸ் போனா 10 ரூபாய் அபராதம் போடுவாங்க. அது
நாளுக்கு பயந்துட்டு ஓடியே அப்படி வாக்கில என்ன விட்டு ஓட மாட்டேங்கிறதுக்கு என்ன கேரண்டி? முதல்ல ஃபேமிலி செட்டப் பண்ணு, அப்புறம் பாரு யாரும் ஓடுறாங்கன்னு. அப்பப்பா அது ரிஸ்க், நம்மளால முடியாது. டேவி டேவி ரொம்ப தப்பு, அநியாயம், அக்கிரமம். அன்பா உன்னை காதலிச்சு கை விட்டு ஓடுறேன். வர அன்பாவோ கொல்லாது. வண்டியில இடம் போடுறது. நீ ஒரு ஆம்பளை, எப்படியாவது போய் காப்பாத்த. சரி தவிர பேசுறீங்க, இப்ப காட்டு வீரத்தை கடத்திட்டாப்பா. ஐயோ நம்மளால முடியாதுப்பா, ஒரு இடம் பாக்கி இல்ல, எல்லாம் தேடியாச்சு.
ஆளே கிடைக்கலையே. என்னடா செய்யறது? வாட
தண்டனைக்கு தப்பிய திருடன் தரணியில் உண்டோட தப்பி போன திருடனை கூட தர்மம் விடுமாடாய் தண்டனைக்கு தப்பிய திருடன் தரணியில் உண்டோட தப்பி போன திருடனை கூட தர்மம் விடுமாடா அன்புகளும் குலையன் கூட அகப்பட்டுக் கொண்டாண்ட அவனே அப்படியானா நீ என்ன அப்ப மகனோட கூட வாடா மச்சம் வாடா பயப்படாம வாடா ஏடா மூடா உந்தன் ஜம்பம் என்னிட பலிக்குமாடா வாடா மச்சம் வாடா சொந்த புத்தி இருந்தா அல்ல கோட்டுக்கு வழியுண்டு இந்த புத்தி இருந்தா அங்கே கம்பி கதை உண்டு சொந்த புத்தி இருந்தா நல்ல கோட்டுக்கு வழியுண்டு இந்த புத்தி இருந்தா அங்கே கம்பி கதை உண்டு அம்மா இருந்தா அவளை கேளு பாசம் என்னென்று உங்க அம்மா இருந்தா அவளை கேளு பாசம் என்னென்று அடுத்தவன் சொல்லை கேட்டு கெட்டவன் ஆயிரம் பேர் உண்டு ஏண்டாடு 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 வாடா மச்சம் வாடா எப்படாம வாடா Thank you.
பங்களா சேர்றது? அதுவும் யாருக்கு தெரியும்? இப்படியா போய் பாப்போம், எங்கேயாவது வழி கிடைக்குதாங்க. இப்படி செஞ்சா என்ன? ஐயோ, அந்த பலகார பசங்க நம்மள தேடிக்கிட்டு இங்கே வந்தாரு வந்துருவாங்க. வாங்க போல. புஷ்பகிரி எஸ்டேட். அடடே, புஷ்பகிரிக்கு வந்துட்டோமா? ஏன் தெரியுமா உங்களுக்கு? இந்த எஸ்டேட்டை சேர்ந்த ஒரு பையன் என் கூட காலேஜ்ல படிச்சான். அவன் பேரு பிரபாகர். எப்படியாவது அவன் வீட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டான். இனி ராத்திரி அங்கே தங்கிடலாம். எஜமானம், என்னது? உங்களை பார்க்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. யாரது? இந்த ராத்திரி நேரத்தில் ராஜேந்திரன் பேரா? ராஜேந்திரன் தனியாக வந்துருக்கான். இல்லைங்க, கூட ஒரு பொண்ணு வந்திருக்கு. அவனே தான் நல்ல மாட்டிக்கிட்டான். அதை வச்சு தேடி கண்டுபிடிச்சு நீங்க வந்துட்டீங்க இல்லையா? ரொம்ப நல்லதா போச்சு. நான் பிரபாகரனுடைய ஃபாதர். ரொம்ப சந்தோஷம். காலேஜ் படிப்புக்கு அப்புறம் பிரபாகரன் சந்திச்சு ரொம்ப வருஷமாச்சு. இங்கதானே இருந்தேன். இல்ல, மெட்ராஸ் இருக்கிறான். நாளைக்கு காலையில் வந்துருவான். அப்ப சாரி சார், வேலை கட்ட வேலை உங்களுக்கு ரொம்ப தொந்தரப்படுது. எங்களை மன்னிச்சு, நாங்க வரோம். தொடர்ந்து போடுவார. நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கி பிரபாகர் வந்ததுக்கு பிறகு அவனோட நாலு நாள் ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு தான் இங்க இருந்து போகணும். என்ன தம்பி யோசனை பண்ற? ஒண்ணும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் கூட இனி ராத்திரி இங்கதான் தங்கிட்டு போகலாம்னு வந்தோம். காவல் பறவைகள் எங்கேயோ இருக்கிற மரக்களை தேடி போற மாதிரி இந்த இடத்தை தேடி வந்திருக்கீங்க இல்லையா? இது உன் வீடு பாருங்க. இஷ்டப்படி தாராளமா தங்கலாம். இவங்க ரெண்டு பேரையும் பிரபாகரம் கொண்டு போய் விட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துங்க. காலையில பேசுவோம் சார். பிரபாகரன் என் உயிர் நண்பன், ரொம்ப நல்லவன். நீங்க அவனோட பன்மடங்கு நல்லவனா இருக்கீங்க. காச்சனா போமா, சங்கோச்சப்படாம போ. என்ன ஆள் வச்சு கொல்ல முயற்சி பண்ணிருந்து? இதுல சந்தேகமே இல்ல ராஜா. முதல்ல இந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி பார்க்கணும். சொல்வார்.
ஒரு
இனி ஒன்னு அப்படித்தான் கூப்பிட வேண்டியது இருக்கு.
அண்ணான் சொந்தத்தோட கூப்பிடக்கூடிய பந்தத்தை தான் நீ என்னைக்கோ சுட்டரிச்சிட்டியே. உன் சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டிப்பார். எந்த தாய் உன்ன தலனு முந்து அயமல் லாயர்னு சொல்ல வச்சாங்களோ அந்த தாய் வயசுல பிறந்த என்ன குற்றவாளியாக்கின ஜெயில தள்ளின. அது மட்டும் இல்லை, நான் உயிரோட இருக்கிறது கூட உனக்கு பிடிக்கல. உனக்கு கொஞ்சமாவது இதே வருக்கா? பாச உணர்ச்சினா என்னன்னாவது தெரியுமா? என் உணர்ச்சிகளை தட்டி எழுப்புறதுனால நீ நிரபராதி ஆயிட முடியாது. அண்ணா நான் சொல்றத கொஞ்சம் கேள். உங்கள நான் பேசவே விரும்பல. You may get away. சரி காஞ்சனா, என் மேல சகோதர பாசம் அவனுக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீயாவது உண்மைகளை எடுத்து சொல்லி அவனை திருத்த முடியுமானு பாரு. காதலி அடையத்துக்காக எத்தவித தியாகமும் செய்ய தயாரா இருக்கிறேன்னுதான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காதலனும் சொல்லுவான். அத நான் சொல்றேன், நீ நல்லா இருப்பா. உன்னையே நான் தியாகம் செய்ய தயாரா இருக்கிறேன். ஆனா இந்த தகுதியற்றவனை தவிர வேற யார வேணாலும் கல்யாணம் முடிக்கிறேன். நானே கூட இருந்த அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். நீங்க பெரிய நாயர், பிரமாதமா வாதாடுறீங்க. உங்களோட வாதாட என்னால முடியாது. ஆனா இத மட்டும் தெரிஞ்சுக்கங்க, என்னை அவரையும் பிரிக்க இந்த ஜென்மத்துல எந்த சக்தியாலையும் முடியாது. மிஸ்டர் சோமு, கொஞ்ச நேரத்தில் இங்க போலீஸ் வரப்போகுது. ராஜேந்திரன் கை செய்ய போகுது. இந்த பங்களா கட்டினதுல இருந்து இதுவரைக்கும் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கல. அவங்க ரெண்டு பேருக்காக முயற்சி எடுத்துக்கிட்டது உண்மை. ஆனா அதுக்காக நான் கம்பி என்ன தயாராச்சு. ராஜேந்திரனை காஞ்சனாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடறேன். அதுக்கு மேல் கொண்டு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க சார். ராத்திரி பூரா வேண்டாம் வேலையை செஞ்சுட்டு இப்படி காலம்புற நன்னா தூணிறேன். வேண்டாத வேலையை நானா செய்தேன்? ராத்திரி பூரா கண்ணை முடிச்சுண்டு சட்ட புத்தகத்தை கொட கொடன்னு கொஞ்சம் எடுத்து பெட்டிஷன் எழுதி பெட்டிஷன் போகணும். நேத்துங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிள்ளையாண்டா கொலை செஞ்சானா, அதுக்கு வேற யாரையோ தண்டிச்சுட்டாரா? இந்த அரிச்சந்திர இன்னைக்கு வந்துட்டு நான் தான் குற்றவாளி, கேச திரும்ப நடத்துங்கன்னு பெட்டிஷன் எழுதி கொடுக்கறானா? இதெல்லாம் சுத்த கட்டுக்கதை. மேக்கே நம்பிக்கை ஏற்படலையே, கோர்ட்டுக்கு எப்படி ஏற்படும்? இத பாருங்க, உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுண்டு முட்டா பட்டம் கட்டுறதுக்காக வேண்டி இப்படி வந்து அவன் கதையை அனுப்பிச்சு போட்டார். இனிமே அவன் வந்து கையெழுத்து போட்டு தருவான்னு நம்பிக்கையே. அனாச்சாரமே அனாச்சாரமே, இப்படியே நீ இப்ப பார்த்தாலும் அசுபாடிண்டு. நானும் நாலு காய் சம்பாதிச்சு உருட்டாலதான். நீ காஞ்சனாவை கூட்டிக்கிட்டு நம்ம எஸ்டேட் காட்டேஜில் போய் நான் பிரபாகரன் தேடி கண்டுபிடிச்சு தகவலோட வர. ஒண்ணும் பேசாத காஞ்சனா. குட்டிப்பட்ட புள்ளையாட்டமா ஏன் இப்படி குறுக்கு நெருக்கமா அலைஞ்சிட்டு இருக்கேன்? அரைச்சு சும்மா ரேண்டி. அந்த புள்ளையாண்டா வந்து உங்க பெட்டிஷன்ல கையெழுத்து போட்டு தருவோம்னு நம்பிட்டு இருக்கேடா. இருங்க இருங்க, வாசப்படியிலே காத்து இருங்க. அடி அலமேலு, அந்த புள்ளையாண்டா வரமாட்டான்னு சொன்னோ இல்லையோ, அதை வந்துட்டே இல்லை. செத்துட்டி யாரும் நிலவட்ட பண்ணக்கூடாது. உள் நீ தூக்குறோம். சரி தூக்கு சீக்கிரம். எங்க அப்பா கிட்ட மேட்டர் ஓபன் பண்ணி நம்ம கல்யாணத்துக்கு பெர்மிஷன் பெர்மிட் கல்யாணமா? ஒரு சேஸ், ஒரு த்ரில், ஒரு அட்வென்ச்சர், ஒண்ணுமே இல்ல. கல்யாணம் என்ன கல்யாணம்? எனக்கு தான் அதெல்லாம் பிடிக்கும். என்ன பண்றது? பேசாத சாப்பிடு. எங்கேயாவது போவோம், எப்படியாவது வாழ்க்கை நடத்துவோம். உங்க அப்பா இருக்கிற இந்த ஏரியால நம்ம இருக்க கூடாது. ஐயோ, எங்க அப்பா தெரியாம கல்யாணமா? நான் வரமாட்டேன். ஐயா, அப்பா தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிட்டா என்ன அட்வென்ச்சர் இருக்குது? இப்ப ராஜா காட்டா ஜோடிய பாரு, எவ்வளவு அட்வென்ச்சரா வாழ்க்கை நடத்துறாங்க. அவங்கள போலீஸ் எடுத்து ஆஸ்பிரான் தர்றாரு, எல்லாருமே தர்றாங்க. அதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் உங்க அப்பன் தண்ணும், உங்க அப்பன் கொடுக்குற கம்ப்ளைண்ட்ல போலீஸ் தண்ணும், நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா நிம்மதியா ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து எடுக்கும். அப்படியே எத்தனை நாளைக்கு இருக்கிறது? ரெண்டே ரெண்டு நாள் தான். அடுத்த நாளே உங்க அப்பன் பத்திரிகையில விளம்பரத்தை கொடுத்த மாட்டான். மகனே பேபி, மறுபடியே கொப்பு ஒப்புக்கிற இடத்துக்கும் உடனே வாங்க, கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறேன். இப்படிக்கு தேவியின் ஃபாதர், குப்புவின் ஃபாதர் எல்லாம் சோமபதி சோமுன்னு தனக்கு சேர்த்து ஒரு உடம்பத்தை கொடுத்துட மாட்டாரு. அத பத்த உடனே அப்பா கிட்ட திரும்ப ஓடி வந்து இல்ல. அதல்ல, அவர் கொடுத்த விளம்பரத்துக்கு பதில் விளம்பரம் நம்ம ஒண்ணு கொடுக்கறோம். எப்படி திரும்ப வரமாட்டோம்னா? வரமாட்டேன்.
அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி சொல்லிட்டு போறான். எங்க போறீங்க? ரொம்ப தூரம் போற. ஏன் சார்? என் பேர் ஏதாவது வருத்தமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ராஜேந்திரனுக்கும் காஞ்சனாவுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறேன். எப்படியாவது நீங்க அவங்க கிட்ட கொடுத்துருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன விஷயம் சார்? எல்லா கடிதத்தை எழுதியிருக்கிறேன். Thank you.
போலீஸ் ஸ்டேஷன், ஜெயில இருந்து தப்பி ஓடின கைதி ராஜேந்திரன் இப்ப கோயில் மலை பக்கத்துல இருக்கிறான். நீங்க போனா உடனே பிடிச்சிக்கலாம். ஆல்ரைட்டுப்பா, உங்க அண்ணன் கொடுப்பான். அன்புள்ள தம்பி. என்ன அன்புள்ள? அதானே ஆரம்பமே ஆச்சரியமா இருக்கு. படி படி, இப்படி உனக்கு நான் ஒரு கடிதம் எழுதுறது ஆச்சரியமாகத்தான் இருக்கும். நான் என்ன செய்யட்டும்? நீ பிறந்த நேரம் கெட்ட நேரமா? அதனாலதான் அப்பா செத்துட்டாருன்னு ஊர் உலகம் சொல்லிச்சு. இதை நம்பின என் பிஞ்சு மனசுலயே உன் மேல வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டு போச்சு. உன்னையும் அம்மாவையும் நான் பிரிஞ்சதுக்கு கூட அந்த உணர்ச்சி தான் காரணம். போலீஸ் ஆபீசர் காரின் சார் நீ தான் கொன்னேன்னு நான் மனப்பூர்வமா நம்பினேன். அதனால்தான் உனக்கு விரோதமா சாட்சி சொல்லி உனக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்தேன். ஆனா நீலகண்ட சாஸ்திரி மூலம் அந்த கொலையை செஞ்சவன் நீ இல்ல, உன்னுடைய கல்லூரி தோழர்களில் ஒருவரான பிரபாகரன் எனக்கு தெரிஞ்சது. இதை கேள்விப்பட்டதும் என் இதயமே சுக்குநூறா வெடிச்சு போச்சு. தம்பி ராஜேந்திரா, நீ இந்த கடிதத்தை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள ராஜேந்திரன் உன் பேர்ல இருக்கிற இந்த அண்ணன் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். அதுக்கு பிறகு உன்னை யாருமே தேட மாட்டான். நான் காஞ்சனாவை ஊட்டிக்கு அழைச்சிட்டு வந்ததே அவ மனசை கவர்ந்து அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நான் புதுசா வாங்கியிருக்கிற காஷ்மீர் எஸ்டேட்ல இன்பமா காலம் கழிக்கணும்னு தான். ஆனா நீயும் காஞ்சனாவும் அங்க போய் கணவன் மனைவியா நெடுங்கால மகிழ்ச்சியா வாழறதுக்கான ஏற்பாடுகள் எஸ்டேட் மேனேஜர் மூலமா செஞ்சிருக்கேன். என் திட்டத்தை நீ நிறைவேற்றி வைக்கணுங்கிறது தான் என்னுடைய அன்பு கட்டணம். எப்படிக்கும் கண்ட பரவாயில்லை, மனுஷன் ஆயிரம் தப்ப பண்ணாலும் கடைசியா ஒரு நல்ல காரியத்தை செய்யும். சோமு சார், என் கண்ணன் நல்லவர், உத்தவர். அவர் சாகடிச்சு நான் வாழ விரும்பல. எப்படி அவரை காப்பாத்தி ஆகணும் அண்ணா? சாட்சி விசாரணை மீண்டும் தொடரலாம். As your honor pleases.
எல்லாம் வல்ல இறைவன் நாணையாக எல்லாம் வல்ல இறைவன் நாணையாக நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையைத் தவிர வேறொன்றும் இல்லை உண்மையைத் தவிர வேறு எதுவுமே இல்லை உங்கள் பெயர் கஜா எதுவரை படித்திருக்கிறீர்கள் நான் பள்ளிக்கூடம் போனதில்லைங்களே என்ன வேலை ஐயா கிட்ட தான் வேலை ராஜேந்திரன் என்பவரை நீங்கள் மாறு உடையில் ஊட்டி நகரில் தேடியதுண்டா இல்லைங்க மறைக்காதீர்கள் ராஜேந்திரனை பற்றி துப்பு சொல்ல குப்பு என்பவருக்கு நீங்கள் சிகரெட் வாங்கி கொடுக்கவில்லை இல்ல கோல்ட் பிளேக் சிகரெட் வாங்கி கொடுக்கவில்லை இல்ல நான் வர்க்கலி தான் வாங்கி கொடுத்தேன் இல்லைங்க நான் ஒன்னும் வாங்கி கொடுக்கல இவர் எனக்கு யாருன்னு தெரியாது யுவர் ஆனர் சாட்சியின் தடுமாற்றத்தை குறித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிகரெட் பிடிக்கிற சிகரெட் பிடிச்சா தான் எறும்பல் வரும் நீங்க என்ன உங்களுக்கு பிரபாகரன் என்று ஒரு மகன் இருந்தாரா இருக்கா இப்ப அவர் எங்க இருக்கிறார் தெரியாது மகன் எங்க இருக்கிறான் என்று தந்தைக்கு தெரியாது உங்கள் மகனை மாங்காட்டு பங்களாவுக்கு கடத்தி கொண்டு போக சொன்னதாக உங்கள் டிரைவர் சொன்னது உண்மையா இல்லை கடத்தி கொண்டு போக சொல்லவில்லை அழைத்துக் கொண்டு போகத்தான் சொன்னேன் ஏன் அங்கே அடைத்து வைக்கவா தங்க வைப்பதற்காக எதற்காக அப்படி செய்தீர்கள் உங்கள் பங்களாவில் இடம் போதாது என்றார் இல்லை இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே என் மகன் சித்த சுவாதீனத்தோடு இல்லை தனிமையில் இருந்தால் அவனுக்கு நல்லது என்று நினைத்துத்தான் அப்படி செய்தேன் காணாமற் போன உங்கள் மகனை கண்டுபிடிக்க முயற்சி செய்தீர்களா செய்து கொண்டுதான் இருக்கிறேன் பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்தினீர்களா இல்லை போலீசில் புகார் செய்தீர்களா இல்லை ஏன் என் மகன் சித்தபிரமை பிடித்தவன் என்பதை நானே விளம்பரப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை உங்கள் மகன் தான் போலீஸ் ஆபீசர் காலின்ஸை கொன்றார் என்கிறேன் இல்லை இது உங்கள் அபரிமிதமான கற்பனை போய் அவர் கொலை செய்த விஷயம் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்றுதான் அவரை அழைத்து வைத்திருந்தீர்கள் இல்லையா இல்லை நிச்சயமாக இல்லை உங்கள் மகன் உங்கள் வீட்டிலே அடைக்கப்பட்டிருந்த விஷயம் ராஜேந்திரனுக்கு தெரிந்து விட்டதால் தான் வேறு இடத்திற்கு கொண்டு போக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் இல்லையா இல்லை இது உங்கள் கற்பனை உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் ஏதாவது விரோதம் உண்டா இல்லை உங்களுக்கு தெரிந்தவரையில் உங்கள் மகன் பராகருக்கு இறந்து போன போலீஸ் ஆபீசர் காலின்ஸை தெரியாதல்லவா ஆமா என் மகனுக்கு காலின்ஸை தெரியாது டெஸ்டால் இவர் ஆமர் இந்த வழக்கு விசாரணையின் முதலாவது கோர்ட் ஆட்சியான நீலகண்ட சாஸ்திரி அவர்களை மீண்டும் ஒரு முறை விசாரிக்க கோர்ட்டாரின் அனுமதி கோருகிறேன் ஐ அப்ஜெக்ட் டு திஸ் யுவர் ஆனர் ஏற்கனவே விவரமான விசாரணை முடிந்துவிட்டது மீண்டும் விசாரிக்க அவசியம் இல்லை என்று கருதுகிறேன் அவசியம் இருப்பதால் தான் மீண்டும் விசாரிக்க விரும்புகிறேன் இதோ இங்கு நிற்கும் இவரை பாருங்கள் சந்தர்ப்பத்தில் போன சாட்சியங்களும் அன்றைக்கு கிடைக்காததான் உண்மை பொய்யாகிவிட்டது நீர் ஒரு கணம் தடம் புரண்டு விட்டது நிரபராதி ஆணையவர் ஆயுள் தண்டனை அடைந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் ஆயிரம் குற்றவாளிகள் தண்டனை அடையாமல் இருந்து விடலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதல்லவா இப்போது ஒரு மாபெரும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது நிரபராதிக்கு விடுதலை அளிக்கவும் நீதியை நிலைநாட்டவும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதனால்தான் முக்கிய சாட்சியை மீண்டும் ஒரு முறை விசாரணை செய்ய எல்லாம் வல்ல இறைவன் ஆணையாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையைத் தவிர வேற ஒன்றும் இல்லை பிரபாகரன் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களை சந்தித்த போது சுயநினைவில் தான் உங்களை கேட்கவில்லை பிரபாகரன் சுய நினைவில் தானே இருந்தார் நான் கேள்வி மேல கேள்வி கேட்டுருந்தேன் அவனும் தெரியாத பதில் சொல்லிருந்தான் பெட்ரோல் யாராலு பிரபாகரன் தங்களை சந்தித்ததாக கூறப்படும் சம்பவமே நீங்களும் அட்வகே காஜலாமையாரும் சேர்ந்து செய்த கற்பனை என்கிறேன் என்ன சார் இதை போய் கற்பனைன்னு சொல்றே நடந்த உண்மைகள் எல்லாம் என் மனசுல வச்சுண்டு நடக்கவும் முடியாம ஓடவும் முடியாம படுக்கவும் முடியாம தூங்கவும் முடியாம நான் பட்ட அவசை உங்களுக்கு தெரியுமா என் வைஃப கேட்டதெல்லாம் சொல்லுவேன்
பிரபாகரன் இறந்ததாக கூறப்படும் ஆக்சிடென்ட் நடக்கவில்லை என்கிறேன். முழு பூசணிக்காய் போத்த வரைக்கு பாக்குறேன். நான் மட்டுமா முச்சந்தில 30 பேர் மேல நின்று இருந்தா அவர்கள் எல்லாம் யார் யார் என்று சொல்ல முடியுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? இட்ஸ் ஓவர். என்ன சொல்ற? இவரா போலீஸ் ஆபீசர் காலின்ஸ் அவர்களை பிரபாகரன் தான் கொன்றாராம். தன் மகன் ஒரு கொலையாளியாக பிடிபட்டு தண்டிக்கப்பட்டார். சமூகத்தில் தான் அனுபவித்து வரும் அந்தஸ்து கௌரவம் முதலியவைகள் பாதிக்கப்பட்டு விடுமோ என்று கருதிய திவான் பகதூர் அவனை தன் பங்களாவுக்குள்ளேயே செயல் வைத்திருந்தார். அந்த சிறையிலிருந்து தப்பிய பிரபாகரன் நீலகண்ட சாஸ்திரியை சந்தித்து விஷயங்களை கூறினாராம். இவைகளை ஒரு பெட்டிஷனாக எழுதி வையுங்கள். நாளை வந்து நான் இதில் கையெழுத்திடுகிறேன். பிறகினை கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்து என் நண்பர் விடுதலை வாங்கி தரும் என்று சொல்லிவிட்டு போனாராம். அப்படி போனவர் மறுநாள் திரும்பி வரும்போது ஒரு காரில் அடிபட்டு இறந்து விட்டார். இப்படி ஒரு அருமையான பொய்க் கதையை ஐ எம் சாரி டு சே அட்வொகேட் காஞ்சனா அம்மையாரும் அட்வொகேட் சாஸ்திரி அவர்களும் ஜோதித்திருக்கிறார்கள். அது ஜோடனை இல்லை என்றால் பிரபாகரின் பிணம் என்னவாயிற்று? அது எங்கே போயிற்று? எங்களுக்கெல்லாம் இங்கே விசாரிக்கப்பட்ட சாட்சிகளிடமிருந்து எந்தவித விளக்கமும் கிடைக்கவில்லை. அதனால் பிரபாகரன் கொல்லப்பட்டார் என்பதற்கு ஆதாரமோ அவர் பிணத்தை பற்றிய எந்த ருசுமோ கிடைத்தாலொழிய ராஜேந்திரன் குற்றத்தவன் என்று கருவதற்கு எந்தவித புது சாட்சியமும் இதுவரையில் கிடைக்கவில்லை என்று நான் கூறிக்கொள்கிறேன். சர்க்கார் வகில்லா போடுற போட்ட பார்த்தா ராஜாவுக்கு நிச்சய தண்டனை தான் போல இருக்கு. ராஜாவுக்கு மாத்திரமா? ராஜா இருக்கிறதுக்கு உங்க பங்களால இடம் கொடுத்தீங்களா? உங்களுக்கும் தண்டனை தான். எனக்கா? ஆமா, உள்ள போக போறீங்க. ஏலே, அப்படி தெய்வமா ஏதாவது நடந்துட்டா? கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை நான் பார்த்துதான். என்ன யுவர் ஆனர், இந்த வழக்கின் சாட்சியங்கள் முடிந்து விட்டதாக கருதாமல் இன்னும் ஒரு முக்கியமான சாட்சியத்தை தாக்கல் செய்ய கோர்ட்டாரின் பிரத்யேக அனுமதி கோருகிறேன். அந்த சாட்சியத்தை பற்றி நீங்கள் முன்னதாகவே தாக்கல் செய்யவில்லையா? இல்லை யுவர் ஆனர், எதிர்பாராத விதமாக அந்த சாட்சியத்தை பற்றிய தகவல் இப்போதுதான் கிடைத்திருக்கிறது. என்ன அது? பிரபாகரனின் உடல் புதைக்கப்பட்ட போலீசார் எமது ஆட்களின் உதவியுடன் அதை கைப்பற்றி போய்க் கொண்டிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. முழு விவரமும் இங்கு வந்து சேரும் வரை வழக்கை தண்டு வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை அந்த பொண்ணு சொன்னது போல போலீஸ்காரங்க பிணத்தை தேடி போயிருப்பாங்களோ? இருங்க சார், அங்க எதுக்கும் போய் பட்டு வந்தோம். நான் வர்றேன். சரி, சீக்கிரம் தோண்டு. சரி. ஆமா ஆமா, அந்த பொண்ணு சும்மா கதை விட்டுருக்கணும். பிணத்தை நாம புதைச்சு வச்சிருக்கிற இடத்த அவ்வளவு சுலபமா கண்டுபிடிச்சிட முடியுமா என்ன? பிணத்தை புதைச்சு வச்சு நாம திடீர்வான் பகதூர், ஆனா உண்மையை புதைச்சியே வைக்க முடியாது. கன்க்ரேஷன்ஸ் மிஸ் கஞ்சனா, உங்களுக்கு எப்படி திடீர்னு இந்த ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு? திவான் பகதூர் தன்னுடைய ஆட்களை அனுப்பி பிரபாகரனை பிடிச்சிட்டு வர சொல்லிருப்பாரு. பிடிக்க போனவங்க தங்களும் அறியாம பிரபாகரன் மேல காரை ஏத்திப்பாங்க. அவங்களே பிணத்தை எங்கேயாவது புரட்சி வச்சிருப்பாங்கன்னு தான் எனக்கு ஆரம்பத்திலிருந்து சந்தேகம். அதோட கோர்ட்ட நீங்க பிணத்தை பத்தி கேட்ட கேள்விகள் மேலும் அந்த சந்தேகத்தை தூண்டுச்சு. மாதத்தில் அடிப்பேன் வம்பு கிழுத்ததாக